இன்று சட்டமன்றத்திலே நான் கேட்கிறேன். இது ஆளுநர் உரை. ஆளுநர் உரை என்பது ஆளுநர் எழுதிய உரை இல்லை. வழமையாக வழக்கமாக ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் எழுதி தரக்கூடிய உரையை வாசிப்பவர் தான் ஆளுநர். ஏன்னா அவர் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். அதே போலத்தான் அங்கே ஒன்றிய அரசாங்கத்திலே குடியரசுத் தலைவர் நிகழ்த்தக்கூடிய உரை அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையைத்தான் அங்கே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் படிக்கிறார். இந்த ஆட்சி விரைவிலே மாறும். அப்பொழுது அப்படி மாறும் பொழுது அடுத்த ஆட்சி வரும் பொழுது இன்று இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மறுபடியும் இதையே செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆளுநர் பதவி என்பதை அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை இன்று தமிழ்நாட்டிலும் செய்ய தொடங்கி இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளோ தான் வெளியே போவார்கள். இன்று ஆளுநரையே தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய மன்றத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கி இருக்கிறோம். விரைவிலே அவரை யார் அனுப்பி இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் இன்று ஒன்றிய அரசிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து எந்தெந்த வழிகளில் எல்லாம் தமிழ் மக்களை கொச்சைப்படுத்த முடியுமோ, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் மனதை புண்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியாரை எதிர்படுத்துவது அதில் தொடங்கி இன்று நாம் தமிழ்நாடு 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 என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரை இன்று மக்கள் பிரதிநிதியாக இல்லாத ஒருவர் அப்படி அழைக்க கூடாது என்று சொல்கிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்பதை என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்று சட்டமன்றத்திலே நான் கேட்கிறேன், இது ஆளுநர் உரை. ஆளுநர் உரை என்பது ஆளுநர் எழுதிய உரை இல்லை. வழமையாக வழக்கமாக ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் எழுதி தரக்கூடிய உரையை வாசிப்பவர் தான் ஆளுநர். ஏன்னா அவர் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். அதே போலத்தான் அங்கே ஒன்றிய அரசாங்கத்திலே குடியரசுத் தலைவர் நிகழ்த்தக்கூடிய உரை அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையைத்தான் அங்கே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் படிக்கிறார். இந்த ஆட்சி விரைவிலே மாறும். அப்பொழுது அப்படி மாறும் பொழுது அடுத்த ஆட்சி வரும் பொழுது இன்று இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மறுபடியும் இதையே செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இன்னைக்கு எந்த தேர்ந்தெடுத்த அரசியல் எங்களால் மாற்ற முடியும் என்று பல மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைகளிலே இவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே இது நடந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? ஆளுநர் பதவி என்பதை அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை இன்று தமிழ்நாட்டிலும் செய்ய தொடங்கி இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளோ தான் வெளியே போவார்கள். இன்று ஆளுநரையே தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய மன்றத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கி இருக்கிறோம். விரைவிலே அவரை யார் அனுப்பி இருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் அதனால இந்த பொங்கலை நாம் மறுபடியும் ஒரு எழுச்சியோடு வீறு கொண்டு தமிழர்களாக தமிழ்நாட்டு மக்களாக திரும்ப 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 யார் பேசினாலும் தமிழ்நாடு சாதாரணமா சொல்லிட்டு இருந்தோம். தமிழ்நாடு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தமிழக முதலமைச்சர் சொல்றதை விட்டுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது
என்பதை மறுபடியும் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து எங்களை நிறுத்தியிருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு, தமிழ் உணர்வோடு, இன உணர்வோடு, அதே சுயமரியாதையோடு நாம் இந்த வரக்கூடிய தைப்பொங்கலை கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டங்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அத்தனை பேருக்கும் வீர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.